இப்பொழுது ஜெனீவா கூட்டத்தொடர் முடிவடைந்தும் அது சம்பந்தமான வாத பிரதிவாதங்கள் இதுவரை முடிவடைந்த பாடாக இல்லை. ஆகவே ஒவ்வொருவர் தங்களுக்கு தெரிந்தவாறு ஒவ்வொரு விதமாக கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் 2009 போர் முடிவடைந்து அது தொடர்ந்து 2012 அமெரிக்காவினால் 19 என்ற தீர்மானம் 2012 மார்ச் மாதத்திலே கொண்டு வரப்பட்டதிலிருந்து இப்பொழுது 51 என்ற 2022 செப்டம்பர் வரை தீர்மானங்கள் வந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலேதான் எங்களுடைய ஈழத்தமிழர்களை பொறுத்தளவிலே பிரதானமான 2 இலக்குகள் இருக்கின்றன. ஒன்று, இனப்படுகொலை உட்பட சர்வதேச குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டிலே அந்த குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும், ICC நிறுத்தப்பட வேண்டும். இன்னொன்று, அந்த இடத்துல இனப்படுகொலை என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். அடுத்த விடயம், இதை தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நீதி அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் பல்வேறு கருத்துக்கள், அது போல ஈடுசெய் நீதி, ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று, அதே போல மீண்டும் நிகழாமை, மீள நிகழாமை, நான் ரிகரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே ஒரு சுயநிர்ணய உரிமையை பாவித்து எங்களுடைய தமிழ் தேசிய இனம் ஒரு சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் வடக்கு கிழக்கு மாநிலத்திலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பை, ரெஃபரண்டத்தை, சுதந்திரத்துக்கான பொதுசன வாக்கெடுப்பை, சுதந்திரம் வேண்டுமா இல்லையா என்ற பொதுசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே நாங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கின்றோம்? ஏற்கனவே பல தடவைகள் கூறியது போல சிரியா பிரச்சினையிலே IIIM என்பது போல ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் நிறுவப்பட்ட குழு போல எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் ஐநா மனித உரிமை பேரவையிலே IIIM என்று மியான்மியார் பர்மாவினுடைய பிரச்சனையில் நிறுவப்பட்டது போல இல்லாமல் பேர் சொல்லாமல் கூட இப்பொழுது சாட்சியங்களை பலப்படுத்துவதற்கான விடயங்களை மேலும் மேம்படுத்துவதற்கான தீர்மானம் இந்த 51 இடம்பெற்றிருக்கிறது. 6 மில்லியன் US செலவிடப்பட்டு பலப்படுத்தப்பட்டு எதிர்காலத்திலே எந்த ஒரு சர்வதேச விசாரணைக்கும் இந்த கோவைகள் ஃபைல்கள் ரெடியாக இருக்கக்கூடிய விதத்திலே, ஆயத்தமாக இருக்கக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே சர்வதேச விசாரணையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அது எதுவும் இல்லை என்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக இதிலே அந்த இறுதி தீர்மானம் என்று இல்லாவிட்டாலும் அதிலே மீள வலியுறுத்துவது, அதை சுட்டிக்காட்டுவது போன்ற விடயங்களிலே அரசியல் தீர்வு, அரசியல் விடயங்களிலே தேர்தல்கள், சர்வஜன வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம், பொருசன வாக்கெடுப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமானது. இதை நாங்கள் பிடித்து பற்றி பிடித்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான முன்முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். எதுவுமே இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் ஈழத்தமிழர்கள் தரப்பிலே நாங்கள் அதை நோக்கி கேட்கக்கூடிய விதத்துக்கு மாற வேண்டும். மாறாமல் இருந்து கொண்டு சொல்லுவதே அர்த்தமில்லை. இப்பொழுது 13 MPக்கள் தமிழ் தேசிய 3 அணிகளிலே இருந்தால் கட்சிகள் ரீதி அந்த அணிகள் ரீதியாக 5 தான் இப்பொழுது கேட்டிருக்கிறார்கள். தெலோ இயக்கத்தைச் சேர்ந்த 3 MPக்கள், அதே போல புலட்டு இயக்கத்தைச் சேர்ந்த 1 MP, அதே போல தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த திரு விக்னேஸ்வரனை 5. ஆனால் அந்த அணியிலே இருக்கக்கூடிய ஏனைய 6 பேரிலே 2 திருவாளர்கள் ஸ்ரீதரன், சார்ஸ் நிர்மலன் ஆகியோர் அமெரிக்கா சென்று வந்ததன் பின்னர் பொதுசன வாக்கெடுப்பை கூறுகிறார்கள். அப்படி என்றால் 13 பேரிலே 7 இருக்கிறார்கள், 6 தான் அடுத்த பக்கம் நிற்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் 6 என்றால் அந்த 6 என்ன நிலைமையிலே நிற்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த 6 பேரிலே 2 தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்கள், அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்தவர்கள், 4 இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள், அதாவது திருவாளர்கள் சம்பந்தனையா, சுமந்திரன், அதே போல சாணக்கியன், கலையரசன் ஆகிய 4 MPக்களும், அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த திருவாளர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், செல்வராஜா கஜேந்திரன் ஆகிய 6 தான் இதுவரை பொது சன வாக்கெடுப்பை பற்றி அதை பற்றி தெளிவர் கூறாமல் இருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே இதை நோக்கி விரைவுபடுத்தப்பட்டு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தாமல் இது முழுக்க கைவிடப்பட்ட எந்த தீர்மானம் பெறாவிட்டால் எங்களுடைய பிரச்சனை அத்துடன் முடிந்திருக்கும். ஆகவே கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டவர்களுடைய பிரச்சனை உட்பட அத்தனை பிரச்சனைகளும் சர்வதேச விசாரணைகள் மூலம், சர்வதேச விசாரணை பொறிமுறை மூலம்தான் இதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம்.